ஹலோ சொல்லுங்க ஐயா. ஒண்ணு இல்லை ஐயா, எனக்கு வந்து நான் ஒரு இந்த ஆன்மீக லைன்ல வந்து நான் எனக்கு ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுல அப்புறமா கொஞ்சம் தீவிரமா அதுல இறங்கி இருந்தேங்க ஐயா. பல தேடல்கள் எனக்குள்ள இருந்தது ஐயா, மெடிடேஷன் கவல் நிலைகள் எல்லாத்தையும் போயிட்டு நிறைய குரூப்புக்கு போயிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஆடியோ எல்லாம் கேட்கும் போது நல்லா புரியுது. அதாவது நான் தேவையில்லாம என்னோட தேடல வந்து அதிகமா நான் உள்ளுக்குள்ள நிறைய தேடிட்டேன் நானு. அதனால கொஞ்சம் எனக்கு ஒரு சில நன்மைகளும் நடந்தது. எந்த பாதகங்களும் கிடையாது, நல்லாதான் இருந்தது. ஆனா அது எல்லாமே ஒரு இதில் சொல்லிட்டு ஒரு சில நினைவுகள் வரும், அதுவும் மறைஞ்சு போயிடுது. எல்லாமே புரியுது எனக்கு. என்னன்னா நான் அதிகமா சித்தர் பாடல்கள் வந்து விரும்பி கேட்பேன். இப்ப அவங்க கூடுற இதுல பாத்தீங்கன்னா அன்னைக்குள்ள நான் பேசணும். நிறைய விளக்கங்கள் சொல்லுவாங்க, ஆனா இதெல்லாம் வேஸ்ட்டுங்களோ அவங்களே சொல்லுவாங்க சில வார்த்தைகளை. இந்த ஆதாரங்கள் எல்லாம் தாண்டது அதெல்லாம் கூட வேஸ்ட் தான். அதோட அப்புறமா வேற எதுவும் சொல்லாம நமக்கு எனக்கு தெரியாம அந்த வார்த்தைகள் சில இதெல்லாம் இருந்ததுங்க எனக்கு. இதனால என்னன்னா அவ்வளவு பிரம்மாண்டமான சித்த புருஷர்கள் வந்து அவ்வளவு அற்புதமான சில நோய்களுக்கு எல்லாம் மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிச்சவங்க இந்த ஒரு விஷயத்த ஏன் இப்படி ஒரு நமக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வி இப்போ எழுது. நான் ஏன்னா மருத்துவ ரீதியா நான் வந்து நிறைய தேடல்கள் எனக்கு இருக்குதுங்க. வர்ம மருத்துவத்துல நான் நிறைய தேடிட்டு இருக்கேங்க. நான் உண்மையாலுமே இவருக்கு இந்நாள் வரைக்கும் நான் உள்ளுக்குள்ள நிறைய நமக்குள்ள நம்ம அதை பாக்கணும் அப்படின்ற விருப்பம் நான் நிறைய இருந்தது. இப்ப நம்ம உள்ள செய்ய வேண்டியது எதுவும் இல்ல, வெளியில வேணா நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணலாம்னு சொன்னீங்க. அதெல்லாம் புரியுது. ஆனா அந்த சித்தர்களுடைய எதிர்பார்த்தவங்க எனக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. அந்த கேரக்டர் ஆகும் இருக்குங்க, அதுக்கு நாம என்னையா பண்ணணும் இல்ல. அது சித்தர்கள் சொல்றதுல பொய் கிடையாது, ஆனா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்ப நீங்க வந்து அவங்க சித்தர்கள் மாதிரி சில சக்தியெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சதுனாலுமே கூட அது கிடைக்கிற வரைக்கும் பெரிய விஷயமா தெரியும். கிடைச்ச பிறகு அதை நீங்க உபயோகப்படுத்த கூட முடியாது. இப்ப நான் இல்ல அந்த உண்மை எனக்கு புரியுதுங்க. இப்ப ஏன்னா இப்ப வந்து எனக்கு ஒரு அனுபவம் என்னன்னா, நான் ஒரு ட்ரை பண்ணி நான் ஒரு ஆளை நான் செக் பண்ணும் போது அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில இருக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு யூகிச்சு நம்ம கேட்டோம்னா அது அப்படியே இருக்கிற மாதிரி அது ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. பிற்காலத்துல அது என்ன ஆச்சுன்னா அது நமக்கு திரும்பி அடிக்கும் போதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருந்தது. நீங்க சொன்னீங்க பார்த்தேன், நமக்கு இப்ப இந்த மாதிரியும் ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது தேவையில்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்போ ஏன் அந்த மாதிரி சித்தர்கள் அந்த காலத்துல அந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க? இல்ல அதாவது இப்ப நீங்க அங்க இந்த சைட்ல போகலாம்னா, இப்ப சராசரி மனிதர்கள பாருங்க, இப்போ சித்தர்கள் வந்து ஒரு ரோட்ல இருக்கிறாங்க. நீங்க சித்தர்களோட சராசரி மனிதர்களை கம்பேர் பண்ணுங்க. அவங்க சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டுறதும் கொள்றதும் என்னெல்லாமோ நிறைய அராஜகங்கள்லாம் நடக்கு பாத்தீங்களா. அவங்க ஒரு மனிதன் மனிதனாக கூட வாழ முடியாதபடி மிருகங்களா வாழ்ற அளவுக்கு வந்துடுறாங்க பாத்தீங்களா. அப்ப அவங்களெல்லாம் செசு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, இப்படி அவங்களால முடியாத சில விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டினோம்னா அவங்க ஆகாங்கிட்டு எட்டி பார்ப்பாங்க. அப்ப அவங்க திரும்ப செசு திரும்ப வைக்கிறதுக்காக அந்த மாதிரி எல்லாம் சில இதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிறோம். நம்மள ஒரு நல்ல இடத்துக்கு வர்றதுக்காக சீரிடுற மாதிரிதான். ஆனா இங்க வந்ததுக்கு பிறகு என்னன்னு அவங்களுக்கு வந்து ஞானமும் விடுதலையும் தான் முக்கியமானது. ஞானமும் விடுதலையும் வந்து முக்கியமானதுன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. எந்த சித்தரும் எடுத்தாலுமே கூட ஞானம் அடைகிறது இறந்தது விடுதலை முக்தி அடைகிறது இறந்ததுன்னு தான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா சித்துகள் அடைகிறத பத்தி சித்துகளை பத்தி சும்மாவும் கூட சித்துகள் சேவையில்லைன்னு தான் அவங்களே சொல்லிடுவாங்க. அதுவும் கரெக்ட் தாங்க. ஏன்னா அது அனுபவபூர்வமா நான் ஒருத்தர் கிட்ட வந்து இந்த மாந்திரிக விதமான அந்த மந்திரங்கள்லாம் கூட படிச்சேங்க. அதுல ஒரு நிறைய விஷயங்கள் இருந்தா கூட அது ஒரு காலகட்டத்துல எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அது தனியா ஒதுக்கிய விட்டுட்டேங்க. அது வந்து என்னை விட்டே தனியா போயிடுச்சு, அது வேண்டாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை விட்டுட்டேன். இப்ப அது அதோட நன்மையும் எனக்கு புரியுது. இப்ப அதை விட்டதுனால சில நன்மைகள்லாம் இருக்குது.
இப்ப இப்ப ஒரு அளவுக்கு தெளிவும் கிடைக்குது. இப்ப நமக்குள்ளதான் கிளம்பிக்கிறோம் நிறைய, நம்ம உள்ள தர தப்பு அப்படின்னு புரியுது. நான் இந்த சித்தரல் பாடல்கள் வந்து இப்ப வந்து ஒரு சில இதுல தெளிவு கிடைக்குதுங்க. அந்த பாடல்களே அவங்க இதான் சொல்லிருக்காங்க அப்படின்னு அந்த யூகிக்கிட்டு. அதே மாதிரி நான் தேடுற அந்த வர்மத்தை பத்தி அவங்க ஏதாவது அதுல குறிப்பு கொடுக்குறாங்களா, அந்த தேடல்கள் இன்னும் இருந்துகிட்டே இருக்குங்க. அது வந்து ஒரு வைத்திய கலை தான், வைத்திய கலைகளை பத்தி தான் அவங்க நிறைய சொல்லி. அதுவும் நீங்க உபயோகப்படுத்திக்கிடுங்க, அது வந்து கூட நீங்க வந்து ஒரு மருத்துவங்களுக்கு உதவி பண்றதுக்காக நீங்க அதை கூட பண்ணிக்கிடுங்க. ஆனா இது வந்து சில சக்திகள், அமானுஷ்யமான சக்திகளை பிரயோகம் பண்ற மாதிரி வேண்டாம். சரிங்க சரிங்க. அது நிறைய பாடல்கள்லதான் நிறைய வருமான பத்தி தான் நிறைய பாடல்கள் வச்சிருப்பாங்கல்ல. ஆமாங்கய்யா, நானும் அந்த புத்தகங்கள்லாம் நிறைய வச்சிருக்கீங்க. அந்த சம்பந்தமான ஏடுகள் எல்லாம் வந்து நான் என்னோட தேடல்கள் வந்து அதிகமா நான் வெளியில வேற எதை படித்தாலும் எனக்கு இந்த தவத்துல இதெல்லாம் போறதுக்கு காரணமே நமக்குள்ள அந்த வர்மத்தை வந்து பாக்கணும். அது எப்படி இருக்கு, அதை ஏன் அவங்க இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, இந்த 108 புள்ளிகளுக்கு மேல இவங்க வந்து இவ்வளவு அமானுஷ்யமான சக்தி இருக்குன்றாங்களே, அப்ப அதை வச்சு நோய்கள் எல்லாம் போக்குறாங்கன்னா நம்ம இந்த காலத்துல இருக்கிற இப்போத்தி அறிவியல் வளர்ச்சிக்கு நிறைய ஏமாற்றுக்கள் தான் நடக்குது. அது நமக்கு தெரிஞ்சே நடக்குது. சரி, அது இல்லாம நம்ம சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் வந்து ஒரு டெக்னீஷியன், நான் ஆல்ரெடி டேங்கர்ஸ்ல ஒர்க் பண்றேன். ஆனா இது மேல வந்து எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தினால இந்த மேல இது வர்மத்து மேல ஒரு நாட்டங்க, ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்ல என்னோட கால் ரொம்ப வீங்கி போயிருந்தது. நிறைய டாக்டர் பார்த்தும் எல்லாமே பண்ணா கூட ஒரு வர்ம வைத்தியர் வந்து ஒரே ஒரு தடவு தாங்க தடவினாரு. ஆறு மாசம் 7 மாசம் வீக்கா இருந்தது. அடுத்த நாளே அது எப்படி குறைஞ்சி போச்சு, இவ்வளவு அற்புதமான ஒரு கலை இருக்கும்போதை படிக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னே அந்த ஆர்வம் ஏற்பட்டது காரணம். அப்பதான் இந்த விஷயங்களுக்கு எல்லாம் தேடலுக்காக எனக்குள்ள தேடணும், அப்ப நமக்குள்ளதான் எல்லாமே இருக்குன்னு எல்லாரையும் சொல்லுவாங்க. உங்களுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு, நீங்க வெளியில ஏன் தேடுங்க, உள்ளுக்குள்ள தேடுங்க. நானும் அதே முறையில தேடல் ஆரம்பிச்சுட்டேன். அதுதான் ஒரு திட்டி அமைக்க அந்த நம்ம வெளித்தடல்கள் வந்து நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணலாம்னு சொன்னீங்க. இப்போத்திக்கும் உங்க புத்தகங்களும் கேட்கற வேற எதுக்கு கேட்க கூடாது, அப்பதான் நமக்கு அது ஒரு தெளிவு கிடைக்கிற வரைக்கும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குங்க. இப்போ இப்பெல்லாம் மறுபடியும் அந்த சித்தரல் பாடல் அதெல்லாம் கேட்கணும்னு ஒரு அவசியம் இருக்குங்க? இல்ல அது வேண்டிய இல்ல, உங்களுக்கு இதுதான் முக்கியமானது. நீங்க அங்க போனாலுமே அவங்க அங்க போனாலும் அவங்க இங்கதான் வழிகாட்டி விடுவாங்க. அங்க போயிட்டு திரும்புறத விட நீங்க இங்கேயே நீங்க தெரிஞ்சுக்கிடலாம். வர்மாங்கிறது கூட புறத்துக்காக உள்ளதான், புறத்துக்காக உள்ளதுன்னு சொல்லி சொன்னா நீங்க எந்த அளவுக்கு சரி எதுவும் பண்ணலாம்னா பண்ணிக்கலாம், சர்வீஸ் மாதிரி பண்ணலாம். சரிங்க சரிங்க சரிங்களா.